மனைவி ஜோதிஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். என்ன நீ அழக என்ன அகல மில்கி வே சூப்பர் ஸ்டார் ஆயிட்டியா சார்? அது நான் இல்ல சார், யார் போடுறான்னு எனக்கு தெரியல. ஆனா பாதி பேர் கீழே கமெண்ட்ல என்ன போடுறாங்க, நான் தான் போறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது என்னடா சார்? இல்ல சூப்பர் ஸ்டார் சார், அப்படி இல்ல, நீங்க சூப்பர் ஸ்டார், நான் லிட்டில் ஸ்டார் வச்சுக்கலாம். நீ என்னத்த ஸ்டார் கேளுங்க சார். நீங்க வந்து பேலன்ஸ் ஷீட் வந்து புரட்டி புரட்டி பார்த்தேன் சார். சரி, எப்படி படிக்கலாம் அப்படின்னு பாக்குறப்போ பேசிக்கா நம்ம சொல்லி தரலாம். வினோதோட ஒரு வீடியோ பார்த்தேன், அதான் வியூவர்ஸ்க்கு பேசிக்கா நம்ம சொல்லி தரலாமே. அப்படியே உங்களுக்கு ஒரு ரீகேப் பண்ண மாதிரி இருக்கும். நீங்களும் பேலன்ஸ் ஷீட் உங்களால பாக்குறது இல்ல. நீங்க நீ பார்த்த நான் என்ன பண்றேன்னு 24 மணி நேரம் நீ பாரு சார். அப்படி இல்ல, நீங்க நார்மலாவே புக் படிக்கிறது இதுலயே ஸ்பென்ட் பண்ணிடுறீங்க. இந்த ஸ்டாக்க பத்தி படிக்கிறது புக்ல என்ன, இந்த புக்ல என்ன இருக்குனே உங்களுக்கு தெரியாது. கரெக்ட் சார். சரி வா. அதான் ஒரு பேலன்ஸ் ஷீட்னா என்னன்னு பாத்தீனா, எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்க பாத்தீனா, ஒரு ஃபைனான்சியல் இயரோட எண்ட்ல தான் வந்து ஒரு பேலன்ஸ். அப்படி இல்ல, தப்பு, அப்படியே கிடையாது. சரி, நீ உனக்கு தான் பேலன்ஸ் ஷீட்லாம் படிச்சிட்டு வந்து. ஆமா சார். அத மூடி வைங்க, நான் பேசிக்கா 2-3 கேள்வி கேக்குறேன். ஓகே சார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? நீ தான் படிச்சு கரைச்சு குடிச்சு சொல்ல போறியா? ஆமா சார், சொல்லு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா சார், பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் இருக்காது, நிறைய இருக்கும். ஓ, பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கூட இருக்கும்? பாத்துருக்கேன். இல்ல இல்ல, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்காது சார். எந்த பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வரும்? இல்ல இல்ல, இருக்காது இருக்காது பேலன்ஸ் ஷீட்ல. இல்ல இல்ல, நீ தான இப்ப சொன்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸும் இருக்கும், பல விஷயங்களும் இருக்கும். நீ இல்ல இல்ல சொன்னா இல்லையா சார்? நான் சொன்னேன் சார், நான் வந்து சொன்னேன் இல்ல. ஆமா, இப்ப நீ என்ன கேக்குறனா, எந்த பேலன்ஸ் ஷீட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்துருக்க? நீ அதை சொல்லு. நீ தான் படிச்சு கரைச்சு குடிச்சிரு சார். கரைச்சு குடிக்கல, பேசிக் பேசிக் டம்ஸ்ல எந்த பேலன்ஸ் ஷீட்ல நீ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மென்ட் பார்த்த? தெரியல சார், அது வேற ஏதோ தப்பான வெப்சைட் போல சார். ஒரு தப்பான வெப்சைட் பார்த்து என்டர்பிரைஸ் வந்துச்சு. இல்ல 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 சார், சார் நான் ஒரு ஃப்ளோல போயிடுறேன். என்ன படிச்சேன்றது முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ சரி, வெப்சைட் தப்பு. இல்ல இல்ல, வெப்சைட் தப்பு, அதனால நானும் தப்பு. சரி சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன? நீ ஒருத்தவங்க உட்காந்து ஏண்டப்பா கார்த்தி வா பதில் சொல்லு வா. சார் பாப்பா வா, எடுத்து காட்டுறல்ல நீ வா. என்ன வித்தியாசம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது? ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டும் லாஸும் பேலன்ஸ் ஷீட்டும் சொல்றா? அது என்ன, நான் சொன்னா என்ன திரும்ப? டேய் அங்க என்னடா குசு குசுன்னு சரி சொல்லுவா. நீ உனக்கே தெரியுமா சொல்லு. இல்ல சார், இவன் பிட் அடிக்க தான் ஹெல்ப் பண்ணான். ஆமா சார. இல்ல பிட்டு தானே அடிச்ச, பிட்டு காட்டினான் உன்ட்ட, நீ சொல்லு. இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்றது ஒரு பேலன்ஸ் ஷீட்ல இருக்காது சார். ஏன்னா இருக்கும்னு இப்பதான் சொன்னேன். அதான் இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியுது, பிட்டு கொடுத்தான். இப்ப அதுல பிட்டு பார்த்த அதுல இருக்காதுன்னு வந்து இருக்காதுன்னு சொன்னான். சரி, பிட்டு காமிச்சு நீ நீ சொல்ற பதில. நீயே சொல்லு, நான் சொல்லுவான். அதான் சார், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னா என்ன, பேலன்ஸ் ஷீட்னா என்ன சார்? பேலன்ஸ் ஷீட்ன்றது என்னதுக்கும் என்ன வித்தியாசம் சார்? பேலன்ஸ் ஷீட்ன்றது அந்த ஃபைனான்சியல் இயர்ல அந்த கம்பெனி என்னென்ன பண்ணிருக்கு, அந்த இப்ப எப்படி என்ன ஷீட் ஷீட்டா இருக்கும் சார்? ஷீட் ஷீட்டா இருக்கும். எவ்வளவு ஷீட் இருக்கும்? 10 ஷீட் இருக்கும். ரொம்ப கலக்குறீங்க சார். 10 ஷீட் இருக்குமா, 20 ஷீட் இருக்குமா சார்? அது அந்த கம்பெனி எவ்வளவு ப்ரோக்ரசிவா இருந்திருக்கோ அந்த கம்பெனி அப்படி ப்ரோக்ரசிவா பண்ணிட்டு. இப்போ இன்ஃபோசிஸ்னா அதெல்லாம் அப்பா எக்கச்சக்க ஷீட் இருக்கும். இல்ல இல்ல, அவ்வளவு இருக்காது. அந்த கம்பெனிக்கு ஏத்த இன்ஃபோசிஸ் பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு ஸ்டேட்மென்ட், பெரிய கம்பெனி தானே, லார்ஜ் கேப் கம்பெனி, 3 லட்சம் பேர் வேலை செய்றாங்க கண்டிப்பா. அந்த பேலன்ஸ் ஷீட்ல எவ்வளவு பேஜ் இருக்கு? நாராயணமூர்த்தி தான் சார் அதுல. இப்போ நாராயணமூர்த்தி இருக்காரா இல்லையா? இல்ல இல்ல, இப்போ யார் இன்ஃபோசிஸ் சேர்மன்? இப்போ வந்து இப்போ மரண்டேன் சார். மரண்டா சலீம் பரேக்கா? சலீம் மாலிக். ஆமா சார், தெரியல சார், பட் முஸ்லீம் நினைக்கிறேன் சார். சலீம் மாலிக் இல்ல சார், சலீம் பரேக்கா? சலீம் பரேக்கா ஒரு பரேக் தான் சார். ஒரு அவன் தான் சேர்மன் சார். சேர்மன் இல்ல, சிஓ. சரி, அவள விட்டுலாம் சார். அது தெரிஞ்சத உளறவன்ட்டேன் சார். சரி, சார் இப்ப நான் என்ன கேக்குறேன், பெரிய கம்பெனி? ஆமா சார், பெரிய கம்பெனி. அதுல எவ்வளவு பேலன்ஸ் ஷீட் பேஜ் இருக்கும் நீ நினைக்கிற? ஷீட் இருக்கலாம் சார், ஒரு 20-30. 20-30? 20-30 இல்ல அதுக்கு மேலயே. 20-30 குள்ள இருக்கும் சார். 25 இருக்கலாம், 30 இருக்கலாம், 20 கூட இருக்கலாம். இந்த 20 கம்மியா இருக்காது, பேலன்ஸ் ஷீட் 30க்கு மேல இருக்கு. ஏன்னா பெரிய கம்பெனில நிறைய போட்டுருப்பாங்க அப்படியே. அப்படியே சரி, நீ எடுப்ப இன்ஃபோசிஸ் பேலன்ஸ் ஷீட். டேய் அதான்டா, நான் காட்டன இல்ல. அதான் அது இல்ல, அது இல்லையா? என்னடா டாபிக் மாதிரி போயிட்டு இருக்க? அப்ப இன்ஃபோசிஸ் பேலன்ஸ் ஷீட் காட்டுங்க பா. சரி, உனக்கு சொல்ல 30 பேஜ் இருக்கான்னு பாருப்பா. காட்டு போய் மாத்தம் பத்தி கபரு மாமா மருகையா. Bonk.
அதுல 30, 40, 50, 100 பேஜ் கூட இருக்கும். அதுல பேலன்ஸ் ஷீட் 1-2 பேஜ். இந்த மாதிரி நான் சொல்லி மினிமம் 20-30 இருக்கும் சார். நான் வந்து அதுலயும் உள்ள வரும்போது என்ன சார் சார் நான் ரெடியா அப்படின்னா என்ன வித்தியாசம் கேட்டேன் இருக்கும் இல்லன்ட்டான். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, ஃபண்டமெண்டல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் என்னன்னு சொல்லு. ஃபண்டமெண்டலா என்ன டிஃபரன்ஸ் இல்ல? அங்க போன மூஞ்சிலேயே குத்துவா சொல்லு. ரிசர்ச் பண்ணிட்டு என்ன ரிசர்ச் சொல்லு 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 பாருங்க. இதுல வேற சூப்பர் ஸ்டார் வேற நீ சார். அவங்க சொன்னதுக்கு ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க? அது மில்கி வே சூப்பர் ஸ்டார். இதுல வேற உன்ன மரியாதையா நடத்துறேன்னு வேற எனக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க சார். 1.5 வருஷமா இங்க இருக்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லு. அதான் இப்ப பாருங்க சார். இப்போ
திரும்ப அதே க்வெஸ்சன் தான் கேட்டாங்க. அதே க்வெஸ்சன் தான் கேக்குறாங்க திருப்பி. நீ அக்கவுண்ட்ஸ் தான் போயிருக்கலப்பா? ஆ சார், என்கவுண்ட் தான் பண்ணியிருக்கிறேன். பண்ணியிருக்கேன் சார். சிஏ இன்டர் லெவல் அக்கவுண்ட்ஸ் தெரியும்லப்பா? தெரியும் சார். சார், இந்த பேலன்ஸ் ஷீட்டு நான் கேட்டது ஃபண்டமெண்டல் க்வெஸ்சனாப்பா? இருக்கிறாரு டீம்மேட்ஸ் எடுத்த வீடியோலாம் காட்டினா என்ன ஆகுறது? பேலன்ஸ் ஷீட் தான் என்னலாம். பேலன்ஸ் ஷீட்னா ப்ரோ, பேலன்ஸ் ஷீட் வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நான் டோக்கியோவில் இருப்பேன். எனக்கு ஒரு வேலை இருக்குங்க. டோக்கியோவில் அன்னைக்கு ஈவினிங் மீட்டிங் போடுங்க, அங்கே ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிக்காகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால் டோக்கியோவில் 5ஆம் தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் என்ன டோக்கியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.